Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.1 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நியூ பொசிஷன் ஆஃப் ஈச் பாயிண்ட் யூஸிங் த டிரான்ஸ்லேஷன் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி இந்த பொசிஷனை நம்ம வந்து மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ரைட் 2 டவுன், அதாவது இந்த ஏங்கிற அல்பபெட் இருக்கு இல்லையா, இதோட நியூ பொசிஷன் கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். 4 ரைட், அதாவது இங்க இருக்கு பாருங்க ஏ, அப்ப 4 ரைட்னா 1 2 3 4, 4 ரைட் வந்தாச்சு, அப்ப இங்க இருக்கும். அடுத்து 2 டவுன், 1 2, அப்ப ஏ டேஷ் இங்க இருக்கு பாருங்க ஆன்சர்ல, இதுதான் வந்து ஆன்சர், புரியுதுங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த சம்மு பி இங்க இருக்கு, 6 லெஃப்ட் போனோம் ஃபர்ஸ்ட், அப்போ 1 2 3 4 5 6 இங்கே இருக்கும், 6 லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் 5 டவுனுன்னு சொல்லியிருக்காங்க, 5 டவுன் இங்கே போக முடியாது இல்லையா, ராங் கான்செப்ட் இது, 5 டவுன் இங்கே வந்து போக முடியாது, 5 அப்பு தான் போக முடியும் இல்லைங்களா, மேபி அது அப்பாவும் இருக்கும். ஸோ 1 2 3 4 5, அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக வரும், பி டேஷ் சரிங்களா, இது 5 மேபி அப்பாவும் இருக்கலாம். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பீன் கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சரில் இங்கே பீன் எடுத்திருக்காங்க, இதை பி டேஷ்னு எடுத்திருக்காங்க. அப்போது மேபி இது பிரிண்டிங் எரராக இருக்கும், இந்த இது வந்து பீயாக இருக்கும். அப்போ க்வெஷ்சன் இது இந்த க்வெஷ்சன் படி பார்த்தா இந்த பி வந்து இங்கே இருக்கணும், இதுதான் பி டேஷ், ஏன்னா ஆன்சரில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இல்லைனா இதை 5 அப்புன்னு எடுத்தா இந்த பி இங்கே இருக்கும், இல்லை 5 டவுன்னு எடுத்தால் இந்த பி இங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 6 ரைட், இந்த சிங்கிறது 6 ரைட் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 ரைட்டுங்கிறது இங்கே இருக்கும், அதாவது கார்னர் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும், இந்த பாக்ஸை மார்க் பண்ணக்கூடாது. இங்கேருந்து 1 2 3 4 5 6 இந்த கார்னர் பாயிண்ட்ஸை தான் மார்க் பண்ணணும். அடுத்து 4 ரைட், அப்போ 4 அப்வர்ட், 1 2 3 4, அப்போ சி டேஷுங்கிறது இங்கே வரும் சரிங்களா. ஸோ கரெக்டாக தான் இருக்குது, மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிங்கிறது பாருங்கள், 4 லெஃப்ட் வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ 4 லெஃப்ட்டுன்னா 1 2 3 4 பாக்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது, கார்னர் பாயிண்ட்ஸ் டாட்ஸ். ஸோ இங்கே இருக்குது 1 2 3 4, 4 லெஃப்ட்டு 4 டவுன் எடுத்து, அப்போ 1 2 3 4, அப்போ டி டேஷ் இமேஜ் வந்து இங்கே இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.2 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரீ இமேஜ் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இமேஜுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏ வந்து இங்கே எப்படி ஏ டேஷாக இருக்குது, என்ன மூமெண்ட்டில் என்ன டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. போன சம் பார்த்தோம் இல்லையா, மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நம்ம இதை வரைஞ்சோம் இல்லைங்களா. இப்போ வந்து இதை கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஏ இருக்குது, என்ன மூமெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே போயிருக்கு, 1 2 3 4 5 6 ரைட், 1 2 2 அப். இல்லைனா நீங்கள் எப்படி எழுதலாம், 2 அப் எழுதிட்டு அப்புறம் கூட 6 ரைட் எழுதலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இல்லைனா 1 2 அப்புறம் 1 2 3 4 5 6 எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 6 ரைட் போயிருக்கு, அப்புறம் 2 அப்வர்ட் போயிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், இங்கே வந்து பீங்கிற லொக்கேஷன் வந்து இங்கே எப்படி போயிருக்குன்னு கேட்குறாங்க. இந்த பீங்கிற பாயிண்ட்டு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மூமெண்ட் பாருங்கள், 1 2 3 4 5, அதுக்கப்புறம் மேலே 1 2 3 ஸ்டெப் போயிருக்கு கரெக்டுங்களா. இங்கே போயிருக்கு பி டேஷ், டாட் கொடுக்கல நம்ம அசியூம் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பி இருக்குது, அப்போ 1 2 3 4 5 5 லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 2 3 3 அப்வர்ட் போயிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிங்கிறது இங்கே இருக்குது, அப்போ எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 4 லெஃப்ட் போயிருக்கு, இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் பண்ணுறதாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. எப்போவுமே நம்ம லெஃப்ட் ரைட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அப்புறம் தான் அப் அண்ட் டவுன் பண்ணுவோம், அதனால் லெஃப்ட் ரைட் கான்செப்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா அப் அண்ட் டவுன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 1 2 3 4 4 லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் 1 2 3 அப்புறம் 4 5 5 டவுன் இங்கே வந்திருக்கு புரியுதுங்களா, 5 டவுன்வேர்ட், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்.
பிக்சர் கொடுத்துட்டாங்க, என்ன டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஏ இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் டு ஏ டேஷ், பி இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் டு பி டேஷ், சி இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் டு சி டேஷ். இங்கே உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் ரைட் கொடுத்துருக்காங்க. ஃபைவ் ரைட் வராது, சிக்ஸ் ரைட் தான் வரும். இங்கே இங்கே வந்து சிக்ஸ் ரைட் தான் மூவ் ஆயிருக்கும் பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரைட் தான், ஓகேங்களா? அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இதுதான் ஆன்சர் இதுக்கான, ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.3 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் த ஷேப் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒன்றுமே இல்லை, இதில் வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த லைன் கொடுத்துருக்காங்களே ஹாரிசான்டலாக, இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் எங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே வெர்டிக்கலாக லைன் கொடுத்துருக்காங்க, இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே வரையணும். ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஏ இங்கே இருக்கா, அதே மாதிரி இப்போ லைன்லேருந்து ரெண்டு ஸ்டெப் தள்ளி, அப்போ அதே மாதிரி லைன்லேருந்து ரெண்டு ஸ்டெப் தள்ளினா இங்கே வரும் ஏ டேஷ். அடுத்து இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே வரைய போகிறோம் நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைனை ஒட்டி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்மளும் வரைய போகிறோம். இங்கேருந்து எங்கேருந்து முடியுதுன்னு பாருங்கள், பேக்லேருந்து ஒன் ஸ்டெப் தள்ளி இங்கே சி, இங்கே சி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் சி டேஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாட்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வரையலாம். இது டீனா இதுதான் டி டேஷ். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள், அப்போ சி இங்கே போய் விழுமா, அப்போ சி டேஷ். அப்போ இங்கே மேலே பி டேஷ் வரும், இங்கே வந்து இ டேஷ் வரும். அப்போ பி டேஷ் எங்கே வரும்னு பாருங்கள், மேலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைனில் வருது மேலேருந்து. அப்போ அதே மாதிரி நம்மளும் இங்கே பண்ணோம், ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைனில் பி டேஷ். புரியுதுங்களா? கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, ரொம்ப இதுவாகலாம் இல்லை. பி டேஷ் இதை எடுத்துக்கலாம். அப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து இ டேஷ், அதே மாதிரி இ டேஷ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைன், அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைன், கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அப்போ இதுதான் இ டேஷ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரைங்க. இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட். இது அப்படியே இப்படி வந்து ரொட்டேட், இங்கே வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது அப்படியே ரொட்டேட், இது அப்படியே கீழே இறங்கும். அப்போ வந்து ஜி டேஷ் இங்கே வரும், ஹெச் டேஷ் இங்கே வரும், எஃப் டேஷ் இங்கே வரும், ஐ டேஷ் அதே பொசிஷனில் தான் இருக்கும். சரிங்களா? அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.4 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் த லெட்டர் அபவுட் த ரெட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் லைன் வச்சு இந்த லெட்டரை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன், இப்படி ரிஃப்ளெக்ஷன் வரையணும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? சேம் இதே மாதிரி வரையணும். இங்கே பாருங்கள், லைன்லேருந்து ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்குது, அதே மாதிரி லைன்லேருந்து ஒரு பாக்ஸ் தள்ளி நம்ம வரையணும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுக்கு வரைஞ்சால் கண்டிப்பாக வரும். ஓகே, அடுத்து இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே ஆக்கியபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த இடம் வராது. ஓகே, இப்படி அப்படியே எல் ஷேப்பில் தான் வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக வரைங்க, இந்த இடம் மட்டும் இப்படி வராது. ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.